பராசக்தி படம் வந்து 1952 வெளிவருது. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. அந்த ஹிட் ஆகி ஒரே நாளில் வந்து சிவாஜி அவங்க வந்து தமிழ் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டார் ஆகிறார். ஒரே நாள் இரவில் வந்து அவங்க சூப்பர் ஸ்டார் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு சிவாஜி அவங்கள வந்து படத்தில் புக் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் சிவாஜி அவங்க வீட்டில் வந்து காவல் இருக்கிறாங்க. இப்படி இருக்கச்சமே மனோகரா படம் வருது. இந்த படமும் அது ஒரு பெரிய வெற்றியை பெற்றுது. பெற்ற உடனே இன்னும் சிவாஜி அவங்களுடைய அந்த தேடல் வந்து எல்லாருமே சிவாஜி அவங்கள தேடி வரக்கூடிய களங்கள் அமையுது. இந்த சூழல் தான் கோயம்புத்தூரில் வந்து மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பட நிறுவனம், பச்சிராசா பட நிறுவனம். இது வந்து யாருன்னா ஸ்ரீ ராமுலு நாயுடு அப்படிங்கிறவங்க தான் அவங்களோட ஓனர். அவங்க வந்து சிவாஜியை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறாங்க. எனவே இதற்கு அவங்க களம் அமைச்சு சென்னைக்கு புறப்படுறாங்க. சென்னைக்கு வந்தால் அவங்க யார் வீட்டில் தங்குவாங்கன்னா, லேனா செட்டியார்ன்னுட்டு கிருஷ்ணா பிக்சர்ஸ்னு ஒரு பட நிறுவனம் வச்சுருந்தாங்க, அவங்கள வீட்டில் தான் தங்குவாங்க. அவங்களுடைய ஆஃபீஸில் தங்குவாங்க யார், இந்த ஸ்ரீ ராமுலு நாயுடு. பேசச்சமயம் இல்லை, நான் இப்படி ஒரு கதையை எடுத்து வச்சுருக்கேன், ராமலிங்கம் பிள்ளை எழுதின கதையை, இந்த கதையை வந்து நான் வந்து சிவாஜியை வச்சு படமாக எடுத்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், எனவே சிவாஜி கார் சீட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சிவாஜியை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த படம் ஷூட்டிங்கில் அவர் நடிச்சிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், எனவே நீங்கள் அந்த படத்தை ஷூட்டிங்கில் வச்சு அவர்கிட்ட இதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த சூழலில் வந்து கிருஷ்ண பிக்சர்ஸ் சார்பில் லேனா செட்டியார் வந்து காவேரி அப்படிங்கிற படத்தை சிவாஜி அவங்கள வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே சிவாஜி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி ஸ்ரீ ராமுலு நாயுடு வந்திருக்காரு, அவர் அந்த கதையை உங்களை வச்சு தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறாரு, நீங்கள் அவரை மீட் பண்ணுறீங்கிறான். உடனே சிவாஜி அவங்க, சரி நான் ஐயாவை மீட் பண்ணி பேசுகிறேனே அப்படின்னுட்டு சிவாஜி அவங்களும் அந்த ஸ்ரீ ராமுலு நாயுடு அவங்களும் அந்த கதை விவாதத்தில் ஈடுபடுறாங்க. கதை விவாதத்தில் ஈடுபடும் பொழுது அந்த கதை வந்து சிவாஜி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் சிவாஜி அவங்களுக்கு வந்து அந்த படத்தில் நடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. எப்படி அந்த சூழல் ஏற்படுதுன்னா, அப்போ வந்து சிவாஜி அவங்க வந்து நிறைய படங்களுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. எனவே எல்லா ப்ரொடியூசரும் வந்து சிவாஜி அவங்கள நம்பி இருக்கிறாங்க. ஆனால் ராமுலு நாயுடு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து ஒரு 4 மாதம் தங்கியிருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அப்போ இந்த 4 மாதம் தங்கியிருந்து நம்ம படத்தை முடிக்கச்சோம், மற்ற தயாரிப்பாளர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, அது வந்து ஏற்புடைய செயலாக இருக்காது அப்படின்னு சிவாஜி அவங்க மனசு சொல்லுது. எனவே அவர் எப்போவுமே ஒரு தர்மத்துக்குள் கட்டுப்பட்டு தன்னுடைய பயணத்தை வரையறுக்கிறதுல சிவாஜி அவங்க எப்போவுமே தெளிவாக இருந்தாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராமுலு நாயுடா இல்லையா, இந்த படத்தில் நான் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதற்கான காரணத்தை அவங்க விலக்கி சொல்லிவிட்டு அவங்க ஒரு சான்ஸ் சொல்கிறாங்க, இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆர் அண்ணனை நடிக்க வைங்க அப்படின்ட்டு ஸ்ரீ ராமுலு நாயுடு அவங்களுக்கு சிவாஜி அவங்க பரிந்துரை செய்கிறாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் அவங்க வந்து அதுக்கு முன்னால் வந்து கலைஞர் கருணாநிதி கதாவசனத்தில் எம்ஜிஆர் அவங்க சில படங்கள் நடித்திருந்தால் கூட, 1952 சிவாஜி அவங்க எழுப்பியிருந்த அந்த சுனாமியில் தமிழ் திரையுலகத்தில் சிவாஜி என்கின்ற ஆளுமை தான் முதன்மையாக பேசப்பட்டு இருந்துச்சு. எம்ஜிஆருடைய அரசியல் களங்கள் வந்து ஒரு, அதாவது எம்ஜிஆருடைய திரைக்களங்கள் வந்து ஒரு சரியான ஒரு கோணத்தில் பயணிக்கலை அப்படிங்கிறது தான் பதிவு. இதை நடிகர் ராஜேஷ் அவங்க கூட பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி சிவாஜியின் சுனாமியில் சுழட்டி அடிக்கப்பட்டு தமிழ் திரையுலகம் வந்து ஒட்டுமொத்தமாக சிவாஜி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அந்த சூழல் தான் சிவாஜி அவங்க தனக்கு வந்த வாய்ப்பை எம்ஜிஆர் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. ஸ்ரீ ராமுலு நாயுடு வந்து சரியா இதுவும் ஒரு நல்ல இதாக தான் இருக்குது அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இந்த கதையை சொன்னோடனே எம்ஜிஆர் அவங்க மனசில் வந்து ஒரு தேடல், எப்படின்னா சிவாஜி அவங்களுக்கு கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதிய பராசக்தி, மனோரா போன்ற படங்கள் தொடர் வெற்றியை பெற்றுட்டு இருக்கு. இந்த சூழலை போல் நமக்கும் ஒரு களம் அமையணும், எனவே வசனத்தை வந்து கலைஞர் கருணாநிதி அவங்கள வச்சு எழுத வைங்க அப்படின்ட்டு ஸ்ரீ ராமுலு நாயுடு அவங்கள்ட்ட வந்து எம்ஜிஆர் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா கதை எழுதியிருந்த வே ராமலிங்கம் வந்து காங்கிரஸ்காரர், வசனம் எழுதுவதற்காக எம்ஜிஆர் பரிந்துரைத்த கலைஞர் கருணாநிதி அவங்க வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. எனவே திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் சேர்ந்தால் அந்த படத்துக்கு இன்னொரு ஹைக் கிடைக்கும் அப்படின்ட்டு ராமுலு நாயுடு நினைக்கிறாரு. உடனே சரி, கலைஞர் கருணாநிதி அவங்கள வசன எழுத நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கலைஞர் கருணாநிதி அவங்கள வசன எழுத வைக்கிறாங்க. அந்த படம் தான் மலைக்கல்லன் படம். இந்த படம் வந்து எம்ஜிஆர் அவங்க நடிக்கிறாங்க, படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. எம்ஜிஆர் அவங்க ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த படம் எனக்கு கிடைக்கலைன்னா என்னுடைய படகு எங்கேயா கவிழ்ந்திருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பாறையில் முட்டி அது உடஞ்சி போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மலைக்கல்லன் படம் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை திருப்பு முனையை ஏற்படுத்திச்சு.
ஆனால் இதுவரை சிவாஜி அவங்க வந்து மலைக்கல்லன் பணம் என்கிட்ட வந்துச்சு நான் நடிக்க முடியாது அண்ணன்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன் இந்த ஒற்றை வார்த்தையை தவிர சிவாஜி அவங்க எந்த இடத்துலையுமே மிகைப்படுத்தி இதை குறித்து பேசுவதில்லை. ஆனால் வரலாற்றுக்குள் நாம் போகின்ற பொழுது இந்த படம்தான் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அரசியல் களத்தில் வந்து இணைப்பதற்கான ஒரு பாதையை அமைச்சிச்சு அப்படிங்கிற தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா சிவாஜி என்கின்ற மனிதன் ஒரு அரசியல் களத்தை உருவாக்குவதற்கு மறைமுக ஊக்க சக்தியாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம் அல்லவா?